அன்பு மாணவர்களே, வணக்கம். 8ஆம் வகுப்பு இயல் 5 திருக்குறள் பார்க்க போகிறோம். அதில் ஒரு ஒரு அதிகாரத்துலேயும் ரெண்டு ரெண்டு செயல் கொடுத்துருக்குறாங்க, ரெண்டு ரெண்டு பாடல். அதில் உங்களுக்கு கொடுத்துருக்குற அதிகாரம் தெரிந்து வினையாடல். அதில் மொதல் பாட்டு, செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல். செய்வானை நாடி அப்படின்னா செயலாற்றும் திறன் உடையவரையும், வினை நாடி அப்படின்னா செய்ய வேண்டிய செயலையும், காலத்தோடு செய்வதற்குரிய காலத்தையும் ஆராய்ந்து எய்த உணர்ந்து செயல், அச்செயலை நிறைவேற்ற வேண்டும். இப்போ முழுசாக சொல்கிறேன், செயலாற்றும் திறன் உடையவரையும், செய்ய வேண்டிய செயலையும், செய்வதற்குரிய காலத்தையும் ஆராய்ந்து அச்செயலை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் பொருள். செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல், செயலாற்றும் திறனுடையவரையும், செய்ய வேண்டிய செயலையும், செய்வதற்குரிய காலத்தையும் ஆராய்ந்து அச்செயலை நிறைவேற்ற வேண்டும். அடுத்தது, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை அப்படின்னா இந்த செயலை, இதனால் இந்த வகையால் இவன் முடிக்கும், இவர் செய்து முடிப்பார் என்று ஆய்ந்து, ஐந்து அப்படின்னா ஆராய்ந்து, அதனை அவன் கண் விடல், அந்த செயலை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். பாருங்க, இதனை இந்த செயலை இதனால் இந்த வகையால் இவன் முடிக்கும், இவர் செய்து முடிப்பார் என்று ஆராய்ந்து அதனை அச்செயலை அவன் கண் விடல் அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். திருப்பி ஒரு தடவை, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல், இச்செயலை இந்த வகையால் இவர் செய்து முடிப்பார் என்று ஆராய்ந்து அச்செயலை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். அடுத்தது, செங்கோன்மை ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. எதையும் ஓர்ந்து கண்ணோடாது, எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது, கண்ணோடாது அப்படின்னா ஒரு பக்கம் சாயாது, நடுவு நிலைமையில் நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சியாகும். புரிஞ்சிட்டீங்களா? எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது, நடுவு நிலையில் நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சியாகும். அடுத்தது, இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செயின். இறை காக்கும் வையகம், வையகம்னா உலகம். இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை எல்லாம் யார் காப்பாற்றுவா அப்படின்னா அரசர் காப்பாற்றுவார். இறை அப்படின்னா அரசன், இறை காக்கும் அப்படின்னா அரசர் காப்பாற்றுவார். அவனை அவரை முறை காக்கும் முட்டா செயின், அவரது குற்றமற்ற ஆட்சியே காப்பாற்றும். திருப்பி ஒரு தடவை, உலகத்து உயிர்களை எல்லாம் அரசர் காப்பாற்றுவார், அவரை அந்த அரசரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செயின். அடுத்தது, வெறுவந்த செய்யாமை தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து. ஒறுப்பது அப்படின்னா தண்டிக்கிறதுன்னு அர்த்தம், வேந்து அப்படின்னா அரசன் அர்த்தம், மன்னன். அதாவது, ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் குற்றம் செய்யாதவாறு தண்டிப்பது அரசனின் கடமை ஆகும். தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால், தலை செல்லா அப்படின்னா மீண்டும் அந்த தப்பு செய்யாதது மாதிரின்னு அர்த்தம். இப்போ ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து
அவர் மீண்டும் குற்றம் செய்யாதவர் தண்டிப்பது அரசனின் கடமையாகும். அடுத்தது, இறை கடியன் என்று உரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரை கடுகி ஒல்லை கெடும். இறை கடியன், கடியன் அப்படின்னா கடுமையானவர்னு அர்த்தம். இறை அப்படின்னா மன்னன் பொருள். இந்த இடத்துல இறை கடியன், நம் அரசர் கடுமையானவர் என்று உரைக்கும் என்று குடிமக்களால தூற்றப்படும் இன்னாச்சல், இன்னா அப்படின்னா துன்பம்னு அர்த்தம். இப்ப துன்பத்தை தரக்கூடிய கொடுஞ்சொல்லை உடைய அரசன் வேந்தன் அப்படின்னா அரசன். உரை கடுகி ஒல்லை கெடும், ஒல்லை அப்படின்னா விரைந்துன்னு அர்த்தம். தன் வாழ்நாள் குறைந்து விரைவில் அழிவார் அப்படின்னு அர்த்தம். இப்ப திருப்பி முழுசா சொல்லிடுறோம், நம் அரசர் கடுமையானவர் என்று குடிமக்களால் தூற்றப்படும் கொடுஞ்சொல்லை உடைய அரசர் தன் வாழ்நாள் குறைந்து விரைவில் அழிவார். சொல்வன்மை, கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பு மொழிவதாம் சொல். கேட்டார் அப்படின்னா கேட்கிறவங்கன்னு அர்த்தம். பிணித்தல் அப்படின்னா தன் வசப்படுத்துறதுன்னு அர்த்தம். கேட்கிறவங்களை தன்வயப்படுத்துறதுன்னு அர்த்தம். கேளாரும் அப்படின்னா கேட்காதவங்களையும், வேட்ப அப்படின்னா கேட்க தூண்டுறதுன்னு அர்த்தம். அதுதான் ஒரு சொல்வன்மைக்கு எடுத்துக்காட்டு. அதாவது கேட்டார் பிணிக்கும், கேட்பவரை தன்வயப்படுத்துவதும், தகையவாய் கேளாரும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் சிறந்த சொல்லாற்றலின் இயல்பு ஆகும். அடுத்தது, சொல்லுக சொல்லை பிரிது ஓர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. சொல்லுக சொல்லை, நாம் சொல்லும் சொல்லை பிரிது ஓர் சொல், நாம் சொல்லும் சொல்லை வேறு சொல்லால் வெல்ல இயலாதவாறு அச்சொல்லை சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும். நாம் சொல்லும் சொல்லை வேறு சொல்லால் வெல்ல இயலாதவாறு சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும். அதுதான் இந்த பாடல் பொருள். சொல்லுக சொல்லை பிரிது ஓர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. இன்மை அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். வெல்லும் சொல் அப்படின்னா வெல்ல இயலாதவாறு சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும். அடுத்து, அவை அறிதல், அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை அறிந்த தூய்மை அவர். அவை அறிந்து இங்கே சொல்லுக சொல்லின், அதாவது சொல் வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேசுதல் வேண்டும். அவை அறிதல் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சு, அவை என்றால் சபைன்னு கூட பொருள் எடுத்துக்கலாம். அப்போ அந்த அவையில் எத்தனை பேர் இருக்காங்க, யார் யார் இருக்காங்க, அவங்களுடைய தகுதி என்ன அப்படின்றத தெரிஞ்சு நாம் பேசணும். சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதியறிந்து பேசுதல் வேண்டும். அடுத்தது, கற்று அறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லார் அகத்து. அதாவது கற்றறிந்தார் அப்படின்னா சொற்களை ஆராயும் அறிஞர் நிறைந்த அவையில் பேசும்போதுதான் பல நூல்களை கற்றவரின் கல்வி பெருமை அடையும். திருப்பி ஒரு தடவை, கற்றறிந்தார் கல்வி விளங்கும், பல நூல்களை கற்றவருடைய கல்வி எப்போ பெருமை அடையும் அப்படின்னா, கசடர சொல் தெரிதல் வல்லாரகத்து. கசடு அப்படின்னா குற்றம், கசடர அப்படின்னா குற்றமற்றன்னு அர்த்தம். இப்போ குற்றமற்ற சொற்களை ஆராயும் அறிஞர் நிறைந்த அவையில் பேசும்போதுதான் பல நூல்களை கற்றவரின் கல்வி பெருமை அடையும்.